ஹாய் ஹலோ வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ண இது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அடிப்படை சட்டம் அறிமுகம் என்ற தலைப்பின் கீழே மோட்டார் வாகன சட்டம் 1988. இந்த சட்டத்தில் ஒரு 6 பிரிவுகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க அந்த 6 பிரிவு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 6 பிரிவுகளும் மொத்தமாக என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போக்குவரத்து விதிமுறைகளை பற்றி இந்த 6 பிரிவுகளும் சொல்லுது. பிரிவு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 119, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 121, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 127, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 128, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 129, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 130. இந்த 6 பிரிவுகளும் என்ன சொல்லுதுன்னு சொல்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தெளிவாக. ஃபஸ்ட்டு பிரிவு 119 பற்றி பார்க்கலாம். பிரிவு 119 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாகனம் ஓட்டின்னு போகணும் இருக்கும்போது இடையில எதனா ஒரு காவல்துறையினர் வந்து உங்களை நிறுத்தி இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, அதை ஏன் சொல்கிறாங்கன்றத தெளிவாக அவங்கக்கிட்ட கேட்கணும். இந்த பக்கம் பாலம் வேலைகள் நடந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் பாதாள சேக்கடை வேலைகள் நடந்துட்டு இருக்கு, அதனால நீங்கள் வேற வழியில் போகணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வேற ஒரு வழியில் தான் போகணும், சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிவு 121, நீங்கள் வாகனம் ஓட்டின்னு இருக்கும்போது திடீர்னு நிறுத்த போகிறீங்கன்னா, அல்லது இடதுபுறமாகவோ அல்லது வலதுபுறமாகவோ எதனா ஒரு பக்கம் வந்து நிறுத்த போகிறீங்கன்னா நீங்கள் சிக்னல் கொடுத்து தான் நிறுத்தணும், அதாவது இண்டிகேட்டர் போட்டு தான் நீங்கள் நிறுத்தணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிவு 127, நீங்கள் நோ பார்க்கிங்கில் 10 மணி நேரத்துக்கு மேலே எதனா வண்டியை விட்டுருந்தீங்கன்னா, அந்த 10 மணி நேரத்துக்கு மேலே காவல்துறையின் மூலமாகவும் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதிகாரம் இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிவு 128. பிரிவு 128 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்து 2 பேர் தான் பயணம் செய்யணும். அந்த 2 பேர் பயணம் செய்யும் போது கூட மேலும் ஒருவர், அதாவது 3 பேராக பயணம் செஞ்சால் அது தண்டனைக்குறை குற்றமாக கருதப்படும். அதனால் இருசக்கர வாகனத்தில் வந்து எப்பயுமே 2 பேர் தான் பயணம் செய்யணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிவு 129. பிரிவு 129 என்ன சொல்லுதுன்னா, இருசக்கர வாகன ஓட்டுபவர் வந்து ஹெல்மெட் அணிந்து கொண்டு தான் வாகனம் ஓட்டணும்னு சொல்லிட்டு பிரிவு 129 தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிவு 130, நீங்கள் வாகனம் ஓட்டின்னு இருக்கும்போது இடையில ஒரு சீருடை அணிந்த பணியாக, அதாவது போக்குவரத்து காவலராக இருக்கலாம் அல்லது கிரைம் காவலராக இருக்கலாம், அந்த காவலர் நிறுத்த சொன்னால் உடனடியாக நிறுத்தி அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லைசன்ஸை காட்ட சொன்னால் காட்டணும், அவங்க வண்டியோட ஆர்சி புக்கை காட்ட சொன்னால் காட்டணும், அது மட்டும் இல்லாமல் வண்டிக்கான இன்சூரன்ஸ் எதனா இருக்குதுன்னா அதை காட்டணும். அந்த காவல்துறைக்கு தகுந்த கீழ்ப்பணிந்து அவங்களுக்கு ஆர்சி புக்கோ லைசன்ஸோ இன்சூரன்ஸோ இதை மூணுத்தையும் தெளிவாக காட்டிட்டிங்கன்னா நீங்கள் கிளம்பலாம், உங்கள் மேலே ஃபைன் போட மாட்டாங்க, சரிங்களா? இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.